முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போனால், நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் எப்படி வந்து ஜாப் வாங்கலாம், அது டிப்ளமோ ஹோல்டராக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கிராஜுவேட் முடித்தவங்க, ப்ளஸ் டூ இந்த மாதிரியான முடித்தவங்களாம் வந்து எப்படி வந்து இந்த கம்பெனியில் வந்து ஜாப் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியாவை இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஜாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, முக்கியமாக இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிஸ் ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இது எந்த மாதிரியான கம்பெனின்னு பார்த்தா, இது வந்து ஒன் ஆஃப் தி பிஎஸ்யூ கம்பெனின்னு வந்து சொல்லலாம். பிஎஸ்யூனா என்னன்னு பார்த்தா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி, அதாவது செமி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ்னே வந்து சொல்லலாம். இவங்க வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க கம்பெனியை ரன் பண்ணி இவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு தேவையான சேலரியை இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பட் கண்ட்ரோல் மட்டும் பார்த்தோம்னா கவர்மெண்ட் கீழே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இது வந்து பார்த்தா முக்கியமாக வந்து பார்த்தா ஆயில் அண்ட் கேஸ் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனினே வந்து சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னு பார்த்தா ரெஃபைனிங், அது மட்டும் இல்லாமல் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் குருடாயில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது குருடாயிலவே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோஹெமிக்கல்ஸ், இது எல்லாமே இது அண்டரில் தான் வருது உங்களுக்கு. இதோட மெயின் பிரான்ச் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நியூ டெல்லியில் வந்து இருக்குது. இதோட நிறைய பிரான்ச்சஸ் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எப்படி ஜாப் வாங்கலாம், இது வந்து ஒரு பெஸ்ட் பிஎஸ்யூ கம்பெனினே வந்து சொல்லலாம். மற்ற பிஎஸ்யூ கம்பெனியை விட இதோட சேலரி வந்து சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பிஎஸ்யூ கம்பெனிஸ்க்கு போகிறனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேலரி வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈக்குவலான சேலரியை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, லீவ் ப்ரொவைட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபீஸையும் வந்து அவங்களே பே பண்ணுற மாதிரி நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எப்படி ஜாப் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஃபைனலே பண்ணும்போதே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். கேட் எக்ஸாம்ங்கிறது ஒன்லி வந்து எம்இ எம்டெக் பண்ண இந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து பார்த்தோம்னா எதுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா எம்இ எம்டெக் இது மாதிரி மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிஸில் ஜாப்க்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்னே வந்து சொல்லலாம் இந்த கேட் எக்ஸாம். இந்த கேட் எக்ஸாம் மூலிமா வந்து பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான பொசிஷன்ஸ் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுறாங்க இந்தியன் ஆயில் ஆஃப் கார்பரேஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கிராஜுவேட்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தோம்னா இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கான போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங்லேயே வந்து எம்இ எம்டெக் இந்த மாதிரியான டிகிரிஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரிசர்ச் ஆஃபீஸர் இன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர்ஸில் வந்து பார்த்தா ரிசர்ச் ஆஃபீஸர் அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து போகலாம். இதுவே வந்து இதில் வந்து பார்த்தா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, அதாவது பிஜி கெமிஸ்ட்ரி லேட்டராக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து தர்றாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் 2 வருஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜினியர்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு, அதாவது நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஜினியரிங் மட்டும் முடிச்சிருக்கீங்க, ஒரு யூஜி டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கெமிக்கல் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் ஏதாவது எடுத்து படிச்சிருக்கலாம், பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் கூட படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் ரிலேட்டடான குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிக்கலாம். பட் மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான பேசிக் பர்சன்டேஜ் ஒரு 60% மேலே நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும். இதுவே வந்து நீங்கள் வந்து பிஜி படிச்சிருக்கீங்க, அதாவது எம்இ எம்டெக் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப்பாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஒரு ஃபீல்டுக்கு வந்து பார்த்தோம்னா கெமிக்கல் பெட்ரோ கெமிக்கல் இந்த மாதிரி ரிலேட்டடாக படித்தவங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு ஜாப்புக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபியூவல் மெக்கானிக்ஸ் தெர்மல் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து ஜாப்புக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கான போஸ்டிங் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் ஆஃபீஸர் இன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டரில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. இது வந்து 2 டைப்பாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஜி இன் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வேலையோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு 2 வருஷம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. மோஸ்ட்லி பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா 60% மேலே நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும்.
இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஃபைனலி படிக்கும் போதோ இல்லை ஃபைனலி முடித்தவங்களாக இருந்தீங்கன்னா கேட் எக்ஸாமுக்கு வந்து இயர்லி இயர்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். அப்போ வந்து கேட் எக்ஸாமுக்கு முதல்ல அப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம் வந்து எழுதணும், எழுதி வந்து கேட்டில் வந்து குட் ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஓசிஎல்லோட வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது, பிஜிக்கு எவ்வளோ, யூஜிக்கு எவ்வளோ, இல்லைன்னா ஹெமிஸ்ட்ரி ரிலேட்டானவங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு 3 rounds இருக்கும். சப்போஸ் ஒரு வருஷத்தில் சமயமில் 2 rounds கூட இருக்கும். அது என்னென்ன மாதிரியான ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா பர்சனல் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், அப்படி இல்லைனா குரூப் டாஸ்க், இது மாதிரியான ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மார்க்ஸ்லாம் வந்து ஒரு 40% வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்து கேட்டில் வாங்கின மார்க்கை ஒரு 60% வந்து எடுத்துக்குவாங்க. இது பேஸில் கட் ஆஃப் போட்டு யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு 60,000 ரூபா, அதாவது யூஜி பிஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா 60,000 மேலே இருக்கும். இதுவே பிஜி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியே முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட சேலரி 50,000 வரும். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஒரு பாண்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது அவங்க குறிப்பிட்ட வருஷம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படி சப்போஸ் ஒர்க் பண்ணாமல் பாதியிலே வெளியே வந்தால் குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அமௌண்ட் வந்து இன்ஜினியரிங் லைனில் நீங்கள் போனீங்கன்னா 3 lakh வரையும் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே பிஜி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி போனீங்கன்னா 50,000 வரையும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க், பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சப்ஜெக்டில் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்க, எவ்வளோ ஸ்கில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு எந்த மெத்தடில் ஐஓசிஎல்ல இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் வந்து எப்படி வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாப் லெவலில் இருக்க யூனிவர்சிட்டிஸில், அதாவது ஐஐடி, என்ஐடி, IIITs இது மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் JEE மெயின், JEE அட்வான்ஸ் எழுதி கிளியர் பண்ணி போனீங்கன்னா, இந்த மாதிரி PSU கம்பெனிஸ் மட்டும் இல்லை நிறைய PSU கம்பெனிஸ் இருக்குது, இவங்க வந்து உங்கள் காலேஜ்க்கே டேரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஐஐடி, என்ஐடிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அப்போ நீங்கள் டேரெக்டாக கூட பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்பையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம், பெர்ஃபார்மன்ஸ் பேசிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க், பர்சனல் இன்டர்வியூ, அது வந்து கம்பெனி பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு சில கம்பெனிஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைக்காம கூட உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேஸில், அந்த 4 வருஷம் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் கூட உங்களை வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து கம்பெனிஸ் பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து செகண்ட் மெத்தட், நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் ஆஃப் கார்ப்பரேஷனில் வந்து ஜாபுக்கு போகிறதுக்கான மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கேட் எக்ஸாமும் நீங்கள் எழுதலை, அப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் டாப் லெவலில் இருக்க யூனிவர்சிட்டிஸ்லையும் படிக்கல, ஒரு நார்மலான இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கீங்க, இல்லை நார்மலான காலேஜில் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் இல்லை 2 years ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களோட வெப்சைட்டில் அவங்களுக்கு எப்போ வேகன்சி தேவையோ அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட்ஸ் முடித்தவங்களேருந்து, இன்ஜினியரிங் முடித்தவங்களேருந்து, டிப்ளமோ ஹோல்டர்ஸ்லேருந்து எல்லாத்துக்கான வேகன்சியும் ஒன்றா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டைமில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்பையும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் GD எல்லா ரவுண்ட்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டாக. இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா டெக்னிக்கல் ட்ராட் அப்ரண்டிஸ், அப்படி இல்லைனா நான் டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ டெக்னிக்கல்னால் வந்து பார்த்தா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படித்தவங்களை வந்து டெக்னிக்கல் ட்ரேட் அப்ரண்டிஸ்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தா மற்றவங்கள வந்து பார்த்தா நான் டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் அப்படிம்பாங்க. அதுக்கான போஸ்டிங்லாம் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அக்கௌண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரீடெயில் சேல்ஸ் அசோசியேட் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியானதுக்கெலாம் இதுக்கெலாம் கிராஜுவேட் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதுவே இன்ஜினியரிங் டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் ட்ராட் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து டைரெக்டாக வந்து போயிடலாம். பட் இது வந்து பார்த்தோம்னா ஏரியா வைஸாக வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நார்த்தன் சைடு, சவுத்தன் சைடு, நம்மளாம் வந்து சவுத்தன் சைடில் வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒரு 4-5 states மொத்தமாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். வர டைமில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோடைய ரிட்டன் டெஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் டெக்னிக்கல் ரீதியாக போனீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலேருந்து ஒரு 40 questions, ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 20 questions, ரீசனிங்லேருந்து 20 questions, இங்கிலீஷ்லேருந்து ஒரு 20 questions இந்த மாதிரி வரும். இதுவே நான் டெக்னிக்கலாக இருந்தாங்கன்னா ஆப்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இதை பேஸ் பண்ணி மட்டும் க்வெஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைரெக்டாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஒரு சில சமயம் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கும் போது பார்த்தோன்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ இல்லை குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி வச்சு கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கணும். டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தவொடனே இது வந்து பார்த்தோம்னா நிறைய ஜாப் போர்ட்டல்ஸில் கூட உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுவும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரெலாம் வரும். வந்தவொடனே பார்த்தோம்னா நீங்கள் பார்த்துட்டு அந்த வெப்சைட்டில் www.iocl.com அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான வெப்சைட்ஸில் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த எக்ஸாம் சென்டர் அப்ளை பண்ணிக்கிங்களோ அங்கே போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா டேரெக்டாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு
வந்து கூப்பிடுவாங்க. இதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பேசிக் பேயாக வந்து 24,000 மேலே வந்து தர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடில் எப்படி ஒரு ஜாப் வாங்கலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் பேஸில் கூட ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.